நிகழ்ச்சிக்கு உயிர்மை பதிப்பகம் ஏராளமான புதிய நூல்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், சாரு நிவேதிதா, ஜெயமோகன் போன்ற பல எழுத்தாளர்களின் நூல்களை உயிர்மை பதிப்பகம் கொண்டு வருகிறது. எஸ் ராமகிருஷ்ணன் 8 நூல்கள், சாரு நிவேதாவின் 10 நூல்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு ஒரே சமயத்தில் வெளியிடப்படுகின்றன. இது தவிர ரசிகமணி டிகேசி அவர்களின் கடிதங்கள் அடங்கிய முழு தொகுதியினை உயிர்மை பதிப்பகம் இந்த கண்காட்சிக்கு கொண்டு வருகிறது. ஏராளமான இளம் தலைமுறை படைப்பாளிகள், மூத்த படைப்பாளிகள் அவர்களுடைய சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற பலவிதமான ஆக்கங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு 60க்கும் மேற்பட்ட புதிய தலைப்புகளில் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த புத்தக கண்காட்சி எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சிறந்த நூல்களை கொண்டு வரும் அனைத்து பதிப்பகங்களுக்கும் ஒரு முக்கியமான கண்காட்சியாக வெற்றிகரமாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். பொதுவாக சென்னை புத்தக கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. சென்ற ஆண்டில் ஒரு சிறிய சுணக்கம் ஏற்பட்டது போன்ற தோற்றம் ஏற்பட்டது. அதற்கு கண்காட்சியை வெற்றி பெற வைப்பதில் ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. நீங்கள் 2005 தொடர்ச்சியாக சென்னை புத்தக கண்காட்சி வளர்ச்சி நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. சென்ற ஆண்டு ஏற்பட்ட ஒரு சுணக்கம் என்பது அது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம். இந்த ஆண்டு அதைவிட மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த கண்காட்சி வெற்றி பெறும் என்பதே எங்கள் அனைவருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது.